ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம மண்புழு இல்லாமல் எப்படி நம்ம இயற்கை முறையில் உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம மண்புழு இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து எப்படி வந்து ஈஸியாக நம்ம உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, எங்ககிட்ட மண்புழு இல்லை, அதனால் எங்களை மண்புழு உரம் தயாரிக்க முடியல, அதுக்கு பதிலாக வேறு எந்த உரம் தயார் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மண்புழு இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம உரம் வந்து தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது சின்னதாக எடுத்தாலும் சரி, இல்லை இந்தமாதிரி பெருசாக எடுத்தாலும் சரி, சுற்றிலும் கீழே வந்து ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அந்த ஹோல்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வந்து அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுக்காகனா நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றினாலோ இல்லை மழை தண்ணி இந்த மாதிரி இறங்குனுச்சுனாலோ உங்களுக்கு ட்ரைன் ஆகி போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். அதனால் சுற்றிலும் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கல்லை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த கல் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம போடுற மண் குப்பையெல்லாம் போடும் இல்லையா, அதெல்லாம் போய் அடைச்சிக்காமல் இருக்கணும். அதை அடைச்சிக்கிச்சுன்னா தண்ணி வந்து வெளியில் போகாது. அதுக்காக தான் நம்ம அதுக்கு மேலே வந்து கல் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நீங்கள் மண் வந்து போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எதுக்காகனா கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஒரு சத சதனம் ஆச்சுன்னா உங்களுக்கு புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து மண் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச இலை வந்து போட்டிருக்கோம். இந்த காஞ்ச இலையை பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ஏன்னா இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இலை உதிர்காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எந்த மரம் இருக்கோ அந்த மரத்தோட இலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சைடு ஃபுல்லாகவே வந்து வேப்ப மரம் தான் இருக்குது. ஸோ நிறையவே வந்து இந்த லீவ்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எடுத்து அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உரம் தயார் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்து போடுறோம். இது பார்த்திங்கன்னா தோட்டத்து மண் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட எந்த மண் இருக்கோ நீங்கள் அந்த மண் எடுத்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு தோட்டத்து மண்ணை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்படி மண் இல்லாதவங்க நீங்கள் கொக்கோ பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பீட் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கனாலும் கடைசியாக ஒரு லேயராவது நீங்கள் மண் வந்து போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா மண்ணில் தான் வந்து நிறையாவே நுண்ணுயிர்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாக்டீரியா நிறைய உங்களுக்கு உருவாகி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து இலையெல்லாம் மக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஒரு லேயர் வந்து மண்ணும் ஒரு லேயர் வந்து இலையும் நம்ம போடுறது. இந்த மாதிரி காஞ்ச இலை நீங்கள் போட்டுக்கலாம். காஞ்ச இலை இல்லாதவங்க பச்சை இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்ட ஒரே கேள்வி பார்த்திங்கன்னா மண்புழு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எங்களுக்கு மண்புழு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க இங்கே தோட்டம் வச்சுருந்தாங்க, அவங்க தோட்டத்துக்காக வாங்கியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் மண்புழு வந்து உரம் வந்து தயார் பண்ணோம். இங்கே உங்கள் ஏரியாவில் உள்ள அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எங்கே மண்புழு கிடைக்கும் இல்லை உங்ககிட்ட கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அங்கே கேட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மண் ஒரு லேயர், அதுக்கு மேலே காஞ்ச இலை ஒரு லேயர் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது காஞ்ச இலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே எடுத்துக்கும். ஸோ இதை நல்லா வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நிறையா இலையும் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையவே உரங்கள் கிடைக்கும். இந்த உரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இந்த இலையில் பார்த்திங்கன்னா நிறைய நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு செடிக்கு தேவையான என்பிக்கையை வந்து இதிலேயே நம்ம பாதி எடுத்துக்கலாம். எப்படி மண்புழு உரத்துக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இலையிலையும் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த இலையை நல்லா மக்க வச்சு நீங்கள் உரமாக எடுத்திங்கனாலும் நம்ம செடிங்களுக்கு வந்து அவ்வளோ சத்து. ஸோ செடிங்களும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வளரும், காய்களும் உங்களுக்கு நிறையவே காய்க்கும். இந்த மாதிரி நம்ம குப்பைகள் போடுறப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வெறும் காஞ்ச இலை மட்டும்தான் இதில் போட்டு நம்ம மக்க வைக்க போகிறோம். மண்புழு உரம் இல்லாதவங்க இந்த மாதிரி இலைகள் நல்லா நீங்கள் மக்க வச்சிங்கன்னா நீங்கள் உரம் வந்து உங்கள் செடிகளுக்கு எடுத்துக்கலாம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்ககிட்ட மண்புழு உரம் இல்லை, நான் எப்படி வந்து வீட்டில் தயார் பண்ண முடியும் நார்மலான உரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்தமாதிரி இலைகளில் நீங்கள் வச்சு செய்யலாம். அதேமாரி கிச்சன் வேஸ்ட்டை வச்சு செய்யலாம். அந்த உரமும் நான் வந்து இதுக்கு லாஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன். கிச்சன் வேஸ்ட்டை வச்சு நாங்கள்
தனியாக ஒரு பக்கெட்டில் வந்து உரம் தயார் பண்ணியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காய்கறி செடிகளுக்கு வந்து எப்படி மண்களை வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு பங்களவுக்கு நான் மண்புழு உரம் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு பங்களவுக்கு வந்து நான் கிச்சன் வேஸ்ட் உரத்தை வந்து நான் எடுத்திருப்பேன். ஏன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே சத்துக்கள் இருக்குது. எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து மண்புழு உரம் வந்து கொடுக்க முடியாது. சில டயத்தில் வந்து உங்களுக்கு மண்புழு உரம் இருக்கும், சில டயத்தில் வந்து உங்களுக்கு மண்புழு உரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இலையை நல்லா மக்க வச்சு அந்த உரத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதேமாதிரி கிச்சன் வேஸ்ட் நல்லா மக்க வச்சு நீங்கள் அந்த உரத்தையும் உங்கள் செடிங்களுக்கு எடுத்துக்கலாம். இதுமாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு உரங்கள் கொடுப்பீங்க. அப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கழிவுகள் அந்த உரம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையை நல்லா மக்க வச்சுருந்தீங்கன்னா அந்த உரத்தை நீங்கள் எடுத்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம் வந்து பஞ்சகாவியாக கொடுங்க, அப்புறம் மீன் மீனம் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் செடிகளுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் உரங்கள் கொடுக்கறதுனால உங்கள் செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்ம செடிகளையும் பார்த்துக்கலாம். இந்த இலையெல்லாம் நல்லா மக்கி நம்மளுக்கு உரமாக கிடைக்கிறதுக்கு ஒரு 2 months ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம செடிங்களுக்கு போடலாம். மோஸ்ட்லி இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அது ஒரு லேயர் வந்து மண் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மண் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இலைகள் போட்டிருந்தோம், அதுக்கு மேலே மண் போட்டு இப்போ லாஸ்ட்டாகவும் நம்ம மண் போட்டு இதை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மெயினானது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கோங்க, நல்லா புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 liter அளவுக்கு தண்ணி கலந்து நீங்கள் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உரம், இது மேலே வந்து நல்லா தெளித்து விடுங்க. இந்த புளிச்ச மோர் தெளிக்கிறதுனால நம்ம உரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த உரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மண் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த புளிச்ச மோர் தெளிக்கிறப்ப அந்த பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து சீக்கிரமாக மக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம அந்த உரம் தயார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி புளிச்ச மோரை வந்து தண்ணியில் கலந்து தெளிக்க சொல்கிறது. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம முடித்தாச்சு. நீங்கள் ஏதாவது பக்கெட்டில் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேலுள்ள மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாக்கு போட்டு அது மேலே டைட்டாக வந்து தண்ணி இறங்காத அளவுக்கு நீங்கள் மூடி வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 month அப்புறம் நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி மக்கி இருக்குது, பாருங்கள் நல்லாவே மக்கி இருக்குது. 15 days ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் கிளறி மட்டும் விடுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி முன்னாடி உள்ளது கீழே அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்றப்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே மக்கும். அதே மாதிரி வந்தீங்க ஒரு 3 days ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஈரப்பதமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் இருக்குது. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும், நிறையா வந்து தண்ணி தெளிச்சிடாதீங்க. சத சதன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புழுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்தமாதிரி ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும், 3 days ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஈரப்பதமாக இல்லைன்னா லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளிச்சு விடுங்க, தண்ணியை ஊற்றாதீங்க. 15 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டாலே போதும், சீக்கிரமாகவே மக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த வெயில் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து மக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த டயத்தில் நீங்கள் உரம் தயார் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் நல்லா மக்க வச்சு உரம் தயார் பண்ணது. இதுவும் பார்த்திங்கன்னா 1 month ஆச்சு. இதில் வந்து கிச்சன் வேஸ்ட்டு அதேமாதிரி கடலைத்தோல் அது எல்லாமே போட்டு நாங்கள் மக்க வச்சுருக்கோம். இந்த உரம் எப்படி தயார் பண்ணுறதும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுக்குமே நம்ம மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இலைகளை வச்சு எப்படி உரம் தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி நம்ம உரம் தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.